Gracias. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளே தமிடம் இன்றைக்கி நம்ம சேனலில் இயர்லி கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டூவில் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் கெத்தான தமிழ் டப்டான ஹாலிவுட் மூவிஸை இந்த லிஸ்ட்டில் பார்த்துலாம் அதோட சில இன்னும் எக்ஸ்ட்ரா மூவிஸ் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்க பெஸ்ட் ஆஃப் மூவிஸ் கூட வீடியோ கடைசியில் சொல்கிறோம் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ராம் டெலகிராம் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க அந்த லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம லிஸ்டில் டென்த் இடத்துல இருக்க த ரிங் டூ தௌசண்ட் டூவில் வந்த ஹொரர் த்ரில்லரான மூவி வித் ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படத்தோட மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான் செம்மையாக இருக்கும் ஏன்னா படத்தில் ஒரு வீடியோ டேப் இருக்குது அந்த வீடியோ டேப்பை நம்ம தப்பி தவறி பார்த்துட்டோம்னு வச்சிங்கன்னா ஒன் வீக்கில் நம்ம இறந்துருவோம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க அவங்க தெரியாமல் அந்த வீடியோவை பார்த்துடுறாங்க இதுக்கப்புறம் அந்த ஒன் வீக் டைம் உள்ள அவங்க எப்படியோ சாவ போகிறாங்க இது சாகிக்கிட்டே இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்க அதுதான் படத்தில் கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே இருக்கும் அப்படி அந்த வீடியோ டேப்பில் என்ன இருக்குது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி படத்தில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாக நல்லா ஹொரர் எலிமெண்ட்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் க்ரிப்பி கன்டென்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அதனால் இன்கேஸ் இன்னும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு தடவை ஆனால் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹாரர் மூவி அண்ட் தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது நம்ம இஸ்ட்ல நைன்த் இடத்துல இருக்க ரெட் டிராகன் டூ தௌசண்ட் டூல வந்த த்ரில் கிரைமான மூவி வித் ஐஎம் டிவி செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க நீங்க டாக்டர் ஹேனிபிள் டெக்டர் பதி இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க டெஃபினட்டா ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சைக்கோ கில்லரான ஒரு கேரக்டர் டாப் வில்லன் லிஸ்ட்டில் கூட ஒரு பேர் வரும் அந்த மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேரக்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஒரு அகெய்ன் ஒரு நாவல் இருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இதில் வந்து நம்ம டாக்டர் ஆனிபிள் லெக்டர் வந்து எஃபிஐ கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இன்னொரு சைக்கோ கில்லர் இருக்கார் வெளியே பயங்கரமாக மோட்டர் பண்ணிட்டுருக்காரு அவனுக்கு கண்டுபிடிக்காக எஃபிஐ நம்ம டாக்டர் ஆனிபிள் லெக்டர் கூட க்ளாப் பண்ணிட்டு பண்ணிருப்பாங்க இப்போ இவர் சைக்கோ வர்சஸ் சைக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை இந்த படத்தில் போட்டிருக்காங்க அதனால் படம் கொஞ்சம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் ப்யூர் க்ரைம் கண்டென்ட்டாக இருக்கும் டெஃபினட்டாக நல்ல டார்க் இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டபுளியும் அவைலபிளாக இருக்குது அதனால் இன்கேஸ் இன்னும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓ தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சைக்கலாஜிக்கலான மூவி நம்ம இசில் எயித் இடத்துல இருக்க ஸ்பைடர் மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் டூ தௌசண்ட் டூலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபேண்டஸியான மூவி வித் டிபி செவன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்திருக்காங்க நம்ம பழைய பீட்டை பார்க்க அதை நம்ம சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு அந்த ஸ்பைடர் மேன் மூவி தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான மூவிஸ் சின்ன வயசுலலாம் எல்லாம் பார்த்து அப்படியே ஃபேன் இருந்தேன் அதனால தான் நம்ம ஹாலிவுட் பக்கமே இன்ட்ரெஸ்டே வந்திருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் சீரியஸாக அந்த டைம்லேயும் எவ்வளோ பவர்ஃபுல் விஷுவலாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க வேறு லெவல் இப்போ நிறைய ஸ்பைடர்மேன் மூவிலாம் வந்திருக்கு இருந்தாலும் அது எல்லாத்துமே கம்பேர் பண்ணி கூட இந்த பழைய ஸ்பைடர்மேன் அந்த த்ரிவாஜி கலெக்ஷன் தான் அல்டிமேட் ரெஞ்சாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு ஸ்டார்டிங் எப்படி நம்ம பீட்டர் பார்க்குக்கு ஸ்பைடர் பவர்லாம் வருது அது எல்லாமே படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க அதோட படத்தோட வில்லன் க்ரீன் கா அப்படின்னு கூடலாம் சண்டை போட்டு வெறித்தனமாக இருந்தது அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமலாம் யாரும் இருக்க மாட்டீங்க டெஃபினட்டாக நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் சில பேர் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டான நம்மளீஸ் செவன்த் இடத்துல இருக்க ஐசேஜரோ பார்ட் ஒன் டூ தௌசண்ட் டூவில் வந்த பியூர் அனிமேஷன் ஃபேண்டசி ஃபேமிலி கண்டென்டான மூவி வித் ஐஎம்டிபி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ப சிக்ஸ்த் இடத்துல இருக்க ஹாரி பாட்ரு அண்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் இதான் ஹாரி பாட்ரு செகண்ட் பார்ட் டூ தௌசண்ட் டூல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஆன வித் ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் தந்திருக்காங்க இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு அவர் எல்லாம் போயிருக்காரு இதுக்கப்புறமா என்ன தந்தது அதுதான் செகண்ட் பார்ட்டெலாம் சொல்லியிருக்காங்க இதுலேயும் திருப்பியும் நம்ம ஹேரி பாட்டர் மேலே தெரியும் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும் ஆக்சுவலாக அவர் ஹாகோட் விட்டு வெளியே வருவார் அப்போ தான் அவருக்கு தெரியுது இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் அவருக்கு இன்னும் தெரிய வேண்டியது நிறையவே இருக்குது அதனால் திருப்பி ஒரு ஹாக்வோட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு இந்த மாதிரி அகைன் கொஞ்சம் மிஸ்ட்ரி அதோட நல்லா மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க இப்போதைக்கு டூ தௌசண்ட் டூவில் இந்த வந்து அவ்வளோவா ரீச் ஆகாம்தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இப்போ தான் வந்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை டெவலப் பண்ணி கடைசியில் ஃபுல் கலெக்ஷன் சீரிஸாக சொல்லும் போது தான் நல்லா டாப் ரேட்டடான மூவிஸ் இருக்கும் ஆனால் இப்போதையும் நம்ம லிஸ்ட்டில் சிக்ஸ்த் இடத்துல இருக்குது நம்ம டிஸ்சில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் டூ தௌசண்ட் டூவில் வந்த பியூர் டிராமா கிரைமான மூவி வித் ஐஎம்டிபி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேடிங் தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மார்த்தின் ஸ்காசரஸ் சார் தான் ஒரு படம்லாம் கொஞ்சம் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் ஸ்க்ரீன் பிளே வெறித்தனமாக இருக்குமோ அதே தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதோட படத்தில் லியனார்டோ டி கேப்ரியோ சார் தான் இந்த அண்ட் படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த லேட் நைன்டீஸ் அந்த எயிட்டிஸும் நைன்டிஸுக்கு நடுவில் என்னென்னலாம் நடந்தது அதை தான் அப்படியே காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு அமெரிக்கன் ரெவல்யூஷன் அந்த நடுவில் இருக்க ஒரு சிவில் வார் டைமில் இருக்கிற ஸ்டோரி ஏதா எடுத்துருக்காங்க அந்த டைமில் நிறைய ரெஃப்யூஜிஸ்லாம் அமெரிக்காவில் ஸ்டே பண்ணுறதுலாம் வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் எப்படி ஒரு கேங் கேங்காக வார் நடக்கும் அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ எந்த சைடில் இருக்காரு அதனால் கொஞ்சம் நல்லா டார்க் இன்டென்ஸாகவே இருக்கும் படத்தில் சில அடல் கண்டென்ட்ஸும் இருக்குது இருந்தாலும் படத்தில் வந்து சில ட்ராமா வைஸ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சில ஆக்ஷன் சீன் ஸ்டார்டிங்கே ஒரு கேங் நடக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்பாங்க எனக்கு மெயினாக இந்த பிடிச்சது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க அண்ட் இந்த படம் தமிழ் டபுளியும் அவைலபிளாக இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்பள்ஸில் ஃபோர்த் இடத்துல இருக்க மைனாரிட்டி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி வித் ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்துருக்காங்க அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஸ்டீவன் ஸ்பில்பர்க் சார் தான் அவர்லாம் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்பார் அதே தான் இந்த படத்திலையும் நீங்கள் திருப்பியும் எதிர்பார்க்கலாம் அண்ட் படத்தில் டாம் குரு சார் தான் ஹீரோவாக இருக்கார் இப்போது டாம் குரு சார் இருந்தால் இவ்வளோ ஆக்ஷன் பேக்காக வந்திருக்கணுமோ அதே தான் இந்த படத்தில் எடுத்துருக்காங்க பேசிக்காக இந்த படத்தோட மெயின் கான்செப்டான ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடக்கிற முன்னாடியே வந்து ஒரு மிஷின் ஆட்டம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதில் அந்த கிரைம் நடக்கிற முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் அந்த கிரைமை போய் தத்துருவாங்க இருந்தாலும் அந்த கிரைம் யார் பண்ணுறாங்களோ அவனை போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இப்போ நம்ம தான் ஒரு கிரைம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் சொல்லுது ஆனால் நம்ம ஹீரோ இது தெரியும் எதுவுமே பண்ணலை அவளுக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது ஏதோ க்ரைம் பண்ணுறதுக்காக அதனால் இப்போ இந்த மாதிரி போலீஸ் கிட்டே எப்படிலாம் தப்பிக்கிறாரு கடைசியில் ஒரு மிஸ்ட்ரி சால்வ் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸாக இருக்கும் அதனால் படத்தை ஆஸ் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் மூவியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் மெயினாக டேரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரிலாம் எல்லாம் பெர்ஃபெக்டான படம் நம்மளில் தேர்ட் இடத்துல இருக்க தி பான் ஐடென்டிட்டி டூ தௌசண்ட் டூல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் நைன் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ட் பண்ணது மேட் டெமோன் சார் தான் அவர் தான் வந்து இந்த படத்தில் ஜாஸ்வான் பவுன் ஒரு கேரக்டரை ரோல் பிளே பண்ணியிருக்காரு இப்போ பேசிக்கலாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ட்ரெயின்டான செம்ம பெரிய அசாசின்னு ஆனால் திடீர்னு ஃபுல் மெமரி பிளாங்கோட ஒரு இடத்துல இருக்கார் இப்போது அவர் எப்படி இந்த மாதிரி இடத்துல வந்தார் இதுக்கு இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பண்ணார் அவர் எதுவுமே தெரியாது டோட்டல் பிளாங்காக இருக்குது மெமரி இருந்தாலும் அவருக்கிட்ட எல்லா டாக்டிக் ஸ்கில்லு எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது இப்போது இதை வச்சு அவர் தன்னத்தானே யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் பேசிக்கலாக படத்தை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் ஃபாஸ்ட் மூவியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி லைன் பயங்கர ஸ்பீடாக போவோம் நம்ம கேட்சப் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் படத்தை இப்படி பார்த்தா தான் செம்மையாக இருந்தது அண்ட் இதுக்கெல்லாம் கண்டினியூஷனாக கூட நெக்ஸ்ட்டு நிறைய பாட்டாக வர வந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரு பயங்கர ஆக்ஷன் பேக் அண்ட் சூப்பர் த்ரில்லரான மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக த போன் ஐடென்டிட்டி மூவியை பார்க்கலாம் நம்மளுக்கு செகண்ட் இடத்துல இருக்க கேச் மீ இஃப் யூ கேன் டூ தௌசண்ட் டூல வந்த பியூர் கிரைம் டிராமா மூவி வித் ஐஎம்டிவி எயிட் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது அகெயின் ஸ்டீவன்ஸ் பில்பர்க் சார் தான் அண்ட் செகண்ட் இந்த படத்தில் டாமெக் சார் அண்ட் லியோனார்டோ டி கேபியோ சார் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க உங்கள் ரெண்டு பேர் இருந்தாலே படம் எந்த லெவலில் இருக்கணுமோ அதே தான் இந்த படம் அண்ட் படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி இதை நீங்கள் படத்தை பார்க்கும்போதே ஷாக் ஆகிங்க இந்த மாதிரிலாம் உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ படத்தில் நம்ம லியோனார்டோ டிகே வந்து ஒரு ஃப்ரங்கோட கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அவர் வந்து நிறைய பேரை பயங்கரமாக ஏமாத்துவார் இந்த மாதிரி ஃப்ரேக்கு அந்த ஃபோர்ஜரியான செக்கெல்லாம் உருவாக்கிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் ஏமாற்றியிருக்காரு அண்ட் அவர் பின்னர் தான் ஒரு எஃப்ஐ ஏஜென்ட் அதான் நம்ம டாமேங் சார் தொடர்ந்து சேஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அதான் படத்தோட டைட்டிலே வச்சுருக்காங்க கேட்ச் மி ஃபியூ கேன் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு கடைசியில் இது எப்படி போய் முடிச்சிருக்காங்க அது இந்த படத்தை பாருங்கள் செம்ம இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும் இதெல்லாம் ட்ரூ ஸ்டோரியான்னு சொல்லிட்டு அதனால் இந்த படம் அகெயின் ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியான மூவிஸ் அண்ட் படம் தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது

அவ்வளோ பாராட்டியிருக்காங்க ஏன்னால் படத்தை அந்த லெவலில் கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடக்ஷன் ஆட்டம் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயும் செம்ம ரீச் ஆகிடுந்தது ஆனால் செகண்ட் பார்ட்டில் இன்னும் ஸ்டோரியோ கொஞ்சம் ஹைப்பாக கொண்டு போயிருக்காங்க அதுதான் படத்தில் இன்னொரு மெயின் இதுலேயும் ஒரு சின்ன வார்சின்லாம் வரும் அதெல்லாம் அல்டிமேட் ரேஞ்சாக இருக்கும் எப்படி அந்த காஸ்டில் ப்ரொடெக்ட்லாம் பண்ணுறாங்க அகெயின் அந்த ஜேர்னி அப்படியே பர்சியூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால செகண்ட் பார்ட்டும் மஸ்ட் வாட்ச் ஆன கேட்டகரிஸ் அண்ட் டூ தௌசண்ட் டூவில் இதுதான் நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்க மூவி இன்கேஸ் நீங்கள் இன்னும் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மூவியை பார்க்காம இருக்கீங்கன்னா வேர்ல்டுலே பெஸ்டான மூவியை மிஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்லோ ஆனால் செகண்ட் பார்ட் இன்னும் செம்மையாக இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சரி மூவிஸ்லாம் இருக்கு அதெல்லாம் தமிழ் டபுள் கூட அவைலபிளாக இருக்கு ஆனால் நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் இருந்தாலும் அதை சில ஹானரபிள் மென்ஷன் சொல்லிட்டு நம்ம டெஃபினட் ஆட் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பூத் ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் ஒன் நெக்ஸ்ட் பானிக் ரூம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்திருக்காங்க த டைம் மிஷின் ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரிபிள்க்ஸ் அதை ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரெசிடன் டிவில்க்கே ஸ்டார்டிங் இந்த டூ தௌசண்ட் டூ தான் வித் ஐஎம்டிவி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க வித் மினி பேக்கோட பார்ட் டூ இதுக்கு ஐஎம்டிவி சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இன்னும் சில இங்கிலீஷ் ஆனரபிள் மென்ஷன்ஸான மூவிஸ்லாம் இருக்குது அதனால் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் வாட்சான கேட்டகிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா இன்ஸோமினியா ஐஎம்டிவி செவன் பாயிண்ட் டூ த பியானிஸ்ட் ஐஎம்டிபயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் சிட்டி ஆஃப் காட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க வித் டுவெண்ட்டி லாஸ்ட் பத்திரோ டுஷன் ஐஎம் டிவி செவன் பாயிண்ட் செவன் ரீடிங் தந்திருக்காங்க டாப் டென் ஹாலிவுட் டூ தௌசண்ட் டூல ரிலீஸ் ஆன பெஸ்ட் ஆஃப் தமிழ் டபுள் அவைலபிளா இருக்க மூவிஸ் அண்ட் சில இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா போனஸ் மூவி கூட சொல்லிருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அது கூட நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனல் இதான் நம்ம புதுசா இயர்லி கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதில் இயர்வைஸாக நம்ம எல்லா வீடியோஸுமே போட்டுகிட்டே இருப்போம் ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேடகர்ஸோட தினமும் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதனால் நம்ம போகிற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம்னு மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தம்பு டப் சிவின் நெக்ஸ்ட் வீடியோ பை கேஸ்